ஜூலி அவங்க தம்பி பேசினது பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி கூட நீ பாசிட்டிவா எடுத்துக்கிற ஒரே ஆள் தான். சோ இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா நீ ரொம்ப பெரிய விஷயம் அக்கா. என்னை விட என் தம்பி தான், ஜூலி சொல்றேன், என்னை விட என் தம்பி தான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கான் காலேஜ்ல. என்னை வச்சு கலாய்க்கும் போதும் சரி, இது பண்ணும்போது சரி, அவனுக்கு அவ்வளவு அவுட்ஃபுல்லா இருந்திருக்கும். அதை என்கிட்ட காமிச்சது கிடையாது. எனக்கு ஒரே ஒரு உசுரா இருக்கிறது வந்து என் தம்பி மட்டும்தான். அவனை கஷ்டப்பட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு ஒரு பிள்ளையா அவன் தான் இருக்கான். ஸோ இப்ப வந்து அவன் எல்லா பாசிட்டிவிட்டியா நெகட்டிவா எடுத்துக்கிறதும் சரி, எல்லா விஷயத்தையும் நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் நீங்க கம்பேக்னா எப்படின்னு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்காக இப்ப பேசினது வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலா இதுவா இருக்கு சார். நான் வந்த காரியம் முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன் சார். சோ நான் எதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேனோ அதை நிறைவேற்றினேன். என் தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இதுவும் பேசுறேன்னா அதுவே நான் பெற்ற வெற்றி சார் அப்படின்னு சொன்னாங்க. சோ கரெக்ட் தாங்க. என்னதான் இருந்தாலும் 5 வருஷம் நெகட்டிவிட்டி இது எல்லாத்தையும் பேரை நேம் மாத்தணும்னு வந்து ஜூலிங்க வந்து சக்சீட் பண்ணதே பெரிய விஷயம் தான். எத்தனை பேரால அது முடியும் தெரியல. சோ அத்தனை பேரால முடிஞ்சு இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா ஜூலிக்கு ஒரு கங்கராச்சுலேஷன் தான் சொல்லணும்.